Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல CSIR NET க்கான ஆன்லைன் கிளாसेस ஆல்ரெடி நடத்திட்டு இருக்கோம். நான் பல தடவை உங்ககிட்ட சொல்லி இருக்கேன். வருங்காலங்கள்ல PhD-ய வந்து ஒரு குவாலிஃபிகேஷனா எடுக்க மாட்டாங்க. CSIR NET வந்து மாண்டேட்டரி ஆகும் அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு பல தடவை நான் சொல்லி இருக்கேன். இன்னும் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னைக்கு UGC-ல இருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாச்சு. உதவி பேராசிரியராக பணியாற்ற PhD தகுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க. கெசட்லேயும் வெளியிட்டிருக்காங்க. அந்த கெசட்டில் வெளியிட்டிருக்கக்கூடிய ஜிஓவை நான் காட்டேன். அதனால் நீங்கள் PhD முடிச்சிருந்தாலும் முடிக்காட்டாலும் PhD பண்ணிகிட்டு இருந்தாலும் இனிமேல் வந்து CSIR NET இல்லாமல் ப்ரொஃபஸர் ஆக முடியாது அப்படிங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாங்க. இன்னும் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. CSIR NET-க்கான ஆன்லைன் கிளாஸஸ் நடந்துகிட்ருக்கு, ஜாயின் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்கும், எக்ஸாம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். பார்த்துட்டு கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இந்த ஜீவ் வந்தா இருக்கு பாருங்கள், இன்றைக்கி கெசட்டில் வெளியிட்டது. நெட்டு செட்டு ஆர் ஸ்லெட்டு ஷால் பி எ மினிமம் க்ரைட்டீரியா ஃபார் த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃபார் ஆல் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதனால் PhD முடிச்சிருந்தால் கூட அதை வந்து ஆப்ஷனலாக தான் எடுத்துக்குவாங்க. செட்டு நெட்டு அல்லது இது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிளாகவே இருப்பீங்க. அந்த ஜிஓ இதில் கொடுத்துருக்கேன். அதனால் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போவே CSIR NET கிளாஸில் ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா December 2023 நிச்சயமாக கிளியர் பண்ணிடலாம். இப்போ வந்து எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி, எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும், எப்படி எவ்வளோ படித்தால் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். பார்த்துட்டு கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். அதையும் பார்த்துட்டு கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் CSIR NET மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்காக தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கேன். June 2023 எக்ஸாம்க்கான கைட்லைன்ஸ், ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நிறைய கொடுத்துருந்தேன். எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இதுவரை பார்க்கலன்னா இனிமேல் பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு UGC-லேருந்து ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஜூலை 1st 2023 CSIR NET வந்து கம்பல்சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது PhD வந்து ஆப்ஷனல் தான், PhD ஆப்ஷனல் தான், PhD தான் குவாலிஃபைட் அப்படின்னு கிடையாது, PhD ஆப்ஷனல் தான். CSIR NET இருந்தால் தான் நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு குவாலிஃபை ஆக முடியும் அப்படிங்கிற அப்டேட்டை சொல்லியிருக்காங்க. அவர் வந்து இந்த UGC-யோடைய தலைவர் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. அதே இது கெசட்லேயும் பப்ளிஷ் ஆயிருக்கு, எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால இப்போ PhD பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டே சைடில் பார்ட் டைமில் PhD பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபுல் டைம் ஸ்காலராக இருக்கீங்க, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து கம்பல்சரியாக என்ன செய்யணும், CSIR NET-ஐ கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் நெருக்கடி வந்திருக்கு. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். CSIR NET வந்து இனிமேல் தவிர்க்க முடியாததாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். அதனால் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ ஜாயின் பண்ணிங்கன்னா December 2023 என்னால் கிளியர் பண்ண வைக்க முடியும். ப்ரொவைடட் யூ ஹாட் டு கோஆப்ரேட் வித் மீ இன் அ ரைட் வே. என் கூட நல்லா கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக December 2023 நான் கிளியர் பண்ண வச்சிருவேன். அல்ஜிப்ரா அனாலிசிஸ், அல்ஜிப்ரால அப்சாக்ட் அல்ஜிப்ரா, லீனியர் அல்ஜிப்ரா, ரியல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், ஓடிஇ, பிடிஇ, இது போக ஜென்ரல் ஆப்டிடியூடு, இது எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டு வீடியோ கம்ப்ளீட்டு லெக்சர்ஸும் கொடுத்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 100+ ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸை டீட்டெயில்டாக சால்வ் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். டோட்டலாக 42 யூனிட் டெஸ்ட் வைக்கிறேன், 3 மார்க் டெஸ்ட் வைக்கிறேன். இது எந்த நான் இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸாக தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு 10 to 15 கொஸ்டின் பேப்பர்ஸை நம்ம கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருவோம். அதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சு, அதுக்கு மேலே அங்கே CSIR NET-ல எதுவும் கேட்க முடியாது, அந்த மாடல் தான் ரிப்பீட் ஆகும். ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போதே நம்மளுக்கு நல்ல ஹோப் வரும். அதே ஓ போன தடவை போட்டோமே அதே மாடல் தானே, அதே மாடல் தானேங்கிற ஃபீலிங் நம்மளுக்கே வரும். அந்த மாதிரி தான் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் இருக்கும். அதனால் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 100+ ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி காட்டுறேன். அதனால் கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், நம்ம என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை பார்த்தீங்கன்னா
கொஸ்டின் பேட்டர்ன் அண்ட் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். கொஸ்டின் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் டெஸ்ட்டு. டோட்டல் கொஸ்டின்ஸ் 120 கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம 60 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணால் போதும், டோட்டலாக 200 மார்க்ஸுக்கு நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். இந்த 200 மார்க்ஸில் 100 ப்ளஸ் எடுத்தாலே நம்ம நிச்சயமாக சிஎஸ்ஆர் நெட் குவாலிஃபை ஆயிடுவோம். இதில் ஜேஆர்எஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இதில் நம்ம ஜேஆர்எஃப் அப்ளை பண்ணி ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணிக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும் நம்ம என்ன செய்திருவோம், குவாலிஃபை ஆயிடுவோம். அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100 ப்ளஸ் எடுத்தாலே நம்மளுக்கு வந்து நிச்சயமாக ஜேஆர்எஃப் கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓசிக்கே பார்த்தீங்கன்னா 100 to 110 கட் ஆஃப் தான் இருக்கும். ஓசியுடைய கட் ஆஃபே 100 to 110 கட் ஆஃப் தான் இருக்கும். அதனால நல்லா விகரஸா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லியாச்சா, பிளான்டா ப்ரிப்பேர் பண்ண. சிஎஸ்ஐஆர் நெட்டை பத்தி எல்லாருக்குமே இது கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கு. திரும்ப திரும்ப நான் சொல்லக்கூடியது, அதை நம்ம கரெக்டான வேல புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அது கஷ்டமா இருக்கு. நம்ம கரெக்டான வியூல புரிஞ்சுட்டு கரெக்டான அப்ரோச்ல இது பண்ணி ப்ராப்பராக உள்ள புக்ஸை ஃபாலோ பண்ணி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி எல்லாம் ரொம்ப ப்ராம்ப்டாக செய்துட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்த சிஎஸ்ஐஆர் நெட் வந்து இட் இஸ் நாட் ஸோ டிஃபிகல்ட். இது ரொம்ப ஈஸி தான், ஈஸியாக நம்மளால நிச்சயமாக என்ன செய்ய முடியும், கிளியர் பண்ண முடியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏல நம்மளுக்கு வந்து ஜென்ரல் ஆப்டிடியூடு இருக்கும். ஜென்ரல் ஆப்டிடியூடு வந்து ஆஸ் வி ஆர் பிஜி மேத்தமெட்டிக்ஸ், நம்ம எல்லாருமே பிஜி மேத்ஸ் முடிச்சிருக்கிறதுனால ஜென்ரல் ஆப்டிடியூட் இட் இஸ் நத்திங், ஒன்றுமே இருக்காது. இருந்தாலும் இதுலையும் நான் வந்து ஒவ்வொரு செக்ஷன், இதில் நிறைய சின்ன சின்ன செக்ஷன்ஸாக நிறைய இருக்கும், எல்லாத்துக்குமே நான் ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸை தான் சால்வ் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கேன். ஜென்ரல் ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஆப்டிடியூடுக்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டு மார்க்கு மொத்தம் 20 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. நம்ம 15 கொஸ்டின் அட்டன் பண்ணணும், அது நெகட்டிவ் மார்க் உண்டு. இல்லை பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க் வந்து 0.5 நெகட்டிவ் மார்க். ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதுனீங்கன்னா 0.5 மார்க்ஸ் போயிடும். அதனால ரொம்ப கரெக்டாக தான் தெரியும், நிச்சயமாக அது கரெக்ட் அப்படிங்கிற ப்ராப்ளம்ஸாக எடுத்து தான் நம்ம என்ன செய்யணும், அட்டன் பண்ணணும். இதில் வந்து 15 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும், 8 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணாலே மோர் தென் எனஃப். 8 to 10 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம். 8 to 10 கொஸ்டின்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 16 to 20 மார்க்ஸ் நம்மளுக்கு வந்துடும். அதே மாதிரி இங்கே வந்து 40 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம 25 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். 25 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறதுல நம்ம ஒரு 16 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணாலே மோர் தென் எனஃப். 16 கொஸ்டின், இதில் வந்து இந்த பார்ட் ஏல ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு, பார்ட் பியில் ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்கு. இதில் பார்ட் பியில் வந்து நெகட்டிவ் மார்க் உண்டு, நெகட்டிவ் மார்க் உண்டு அப்படின்னு தான் எல்லாரும் ஒரி பண்ணுறீங்க. நெகட்டிவ் மார்க்கை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத சேர்த்து தான் நான் டீச் பண்ண போகிறேன். நெகட்டிவ் மார்க்கை எடுக்காமல் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் நான் சொல்லித்தரப்போகிறேன். ஸோ நெகட்டிவ் மார்க் இஸ் நாட் அட் ஆல் ஏ மேட்டர், அது ஒரு மேட்டரே கிடையாது, சரிதானா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஒரு 16 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். 16 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிங்கன்னா 3×16 = 48 மார்க் ஆச்சு. 48 மார்க்கு நான் எடுத்த எவ்வளோ மார்க் நான் சொன்னேன் உங்களுக்கு, ஒரு 100 to 110 எடுத்தால் போதும். நம்ம ஒரு 120 வரைக்கும் அட்டன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்மளுக்கு வந்து நிச்சயமா ஒரு ஹோப்ஃபுல்லா கிளியர் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம வரலாம். அப்போ 110 அல்லது 120 இந்த 68 மார்க்கை கழிச்சுக்கோங்க. இது பார்ட் ஏல 20 எடுத்தாச்சு, பார்ட் பியில 48 எடுத்தாச்சா, அப்ப இந்த 68 கழிச்சிங்கன்னா 10×8=2 மார்க் எடுத்தா போதும் பார்ட் சில. இதுல பார்ட் பிலையும் பார்ட் பிக்கும் பார்ட் சிக்கு என்ன முக்கியமான வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கும், ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கும். ஆனா நம்மளுக்கு என்ன உண்டு, நெகட்டிவ் மார்க் உண்டு. இங்க வந்து மோர் தேன் ஒன் ஆப்ஷன்ஸ் கரெக்டா இருக்கும். இது வந்து எம்சிக்யூ, பார்ட் பி வந்து எம்சிக்யூ மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன், பார்ட் சி வந்து எம்எஸ்கியூ மல்டிபிள் செலக்ட் க்வெஸ்சன். மோர் தென் ஒன் ஆப்ஷன் கரெக்டா இருக்கும். ஒன்னு கரெக்டா இல்லாத இருக்கலாம், ரெண்டு கரெக்டா இல்லா இருக்கலாம், நாலுமே கூட என்ன செய்யலாம், கரெக்டா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் மல்டிபிள் செலக்ட் க்வெஸ்சன்ஸ். அதுல நீங்க இருக்கக்கூடிய எல்லா ஆன்சர்ஸையும் கரெக்டா சூஸ் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் உண்டு. நாலுல நான் வந்து ரெண்டு செலக்ட் பண்ணிருக்கேன், எனக்கு பாதி 2.5 மார்க் போடுங்க அப்படின்னா போட மாட்டாங்க.
அதனால் ஃபுல் மார்க் எடுக்கணும். இதில் வந்து இந்த கொஸ்டின் வந்து 4.75 மார்க்ஸ் ஒரு கொஸ்டினுக்கு, ஒரு கொஸ்டின் 4.75 மார்க்ஸ். நம்ம ஒரு 12 கொஸ்டின்ஸ் எழுதணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 57 மார்க்ஸ் வரும். டோட்டல் பண்ணி பாருங்கள், 8 x 15 5 மீதி 1, 5 x 9 9 11 12 125 மார்க். அப்போ இப்ப நிறைய நம்மளுக்கு வந்து சாய்ஸ் இருக்கு. 20 கொஸ்டின்ல 10 கொஸ்டின் தான் அட்டன் பண்ண போறோம். நல்லா தெரிஞ்ச 10 கொஸ்டின், 8 கொஸ்டின் அட்டன் பண்ணாலே போதும். இருந்தாலும் ஒரு 10 கொஸ்டின் வச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு வேளை இதுல கூட 2 கொஸ்டின் கரெக்டா இருந்தா கூட நம்ம செக்ஷன் சில ஒரு கொஸ்டினை விட்டுக்கலாம் இல்லையா. அதனால இதுல செக்ஷன் பி ல நெகட்டிவ் மார்க் உண்டு, செக்ஷன் ஏல நெகட்டிவ் மார்க் உண்டு, ஆனா செக்ஷன் சி ல என்ன கிடையாது, நெகட்டிவ் மார்க் கிடையாது. அதனால நம்மளுக்கு தெரிஞ்சது எங்க தெரிஞ்சது தெரியாது எல்லாத்தையும் என்ன செய்யலாம், அட்டன் பண்ணி வச்சுட்டு வந்துடலாம். இதுக்கு அடுத்தால நான் வந்து எக்ஸாம், இப்போ நான் எக்ஸாம் பேட்டர்ன், கொஸ்டின் பேட்டர்ன் என்ன, எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல இந்த எக்ஸாமை எப்படி ஃபேஸ் பண்றது, எப்படி நெகட்டிவ் மார்க் அவாய்ட் பண்றது, என்னென்ன புக்ஸை ரெஃபர் பண்றது, ஆல்ஜிப்ரா என்ன புக்கு, அனாலிசிஸ்க்கு என்ன புக்கு, தனித்தனியாக ஒவ்வொரு புக்கில் எந்த செக்ஷன்ல இருந்து எவ்வளோ மார்க் கொஸ்டின் வருது அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் சொல்கிறேன். தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த சிஎஸ்ஐஆர் நெட்டை இனிமேல் நம்மளால தவிர்க்கவே முடியாது. யூஜிசியிலேருந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, சிஎஸ்ஐஆர் நெட் இல்லாமல் இனிமேல் இல்லை அப்படிங்கிற மாதிரி அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே வந்துருச்சு. அதனால் காலம் தாழ்த்தாதீங்க. காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஸ்கூல் இதில் ஸ்காலராக இருந்தாலும் சரி, ஃபுல் டைம் ஸ்காலராக இருந்தாலும் சரி, பார்ட் டைம் ஸ்காலராக இருந்தாலும் சரி, இனிமேல் காலம் தாழ்த்தாதீங்க. திஸ் இஸ் த ரைட் டைம். இப்போ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணால் கூட ஏன் கூட ஒரு நல்ல கோஆப்ரேஷனில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நீங்கள் டிசம்பரில் சிஎஸ்ஐஆர் நெட்டை கிளியர் பண்ணுறதுக்கு நான் கேரண்டி கொடுப்பேன். அந்த அளவுக்கு நான் வந்து ஒரு டீட்டெயில்டு நோட்ஸும் 100+ ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸையும் கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் போட்டு பார்க்க பார்க்கத்தான் நம்மளுக்கு என்ன செய்யும், சப்ஜெக்டில் ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. திஸ் இஸ் த ரைட் டைம், இந்த டைமை மிஸ் பண்ணாதீங்க. இப்போவே இருந்து ப்ரிப்பேர் பண்ணால் டிசம்பரில் நிச்சயமாக கிளியர் பண்ணிடலாம்.